அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அறுசுவை பழகு சேனல். அறுசுவை பழகில் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சத்தான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்மஞ்சோறு எப்படி குக்கர்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு கம்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1-2 அரைச்சா போதும், கம்பு வந்து உடஞ்சா போதும், பவுடராக வேண்டாம். பாருங்கள் அரைச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு 1.5 டம்ளர் கம்புக்கு நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் அப்படிங்கிற கணக்கில் 1.5 டம்ளர் கம்புக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 5 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கம்பை வந்து 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒட்டுக்காக போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அடியில் இருக்கிற கம்பெல்லாம் பவுடர் ஆகிடும், மேலே இருக்கிற கம்பெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக நிற்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பு எல்லாமே ஈவனாக அரைப்பட்டு கிடைக்கும். நமக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அந்த கம்பெல்லாம் அடியில் தங்கும், அதுக்காக தான் கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது, ரொம்ப சத்தானதும் கூட. அவ்வளோதான், வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மதியானம் வேக வச்சேன் கம்பு, இப்போ நைட் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் 2-3 நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஒரு உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இது வந்து எனக்கு ஒரே நாளுக்கு அப்படிங்கிறதுனால நான் அப்படியே குக்கர்லேயே நான் வச்சுட்டேன். நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ அடுத்த நாள் மதியம் பார்க்கலாம். பாருங்கள் கம்பு நல்லா ஊறிடுச்சு, சூப்பராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கம்பை. இது வந்து எனக்கு ஒரு பொழுதுக்கு சரியாக இருக்கும், அதனால தான் நான் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நான் இப்போ தேவையான அளவு உப்பும் தயிரும் சேர்த்து இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன கட்டி இருக்க தான் செய்யும், கம்பு வந்து சின்ன சின்ன கட்டி கட்டியாக விட தான் செய்யும். நல்லா இல்லை கையிலையோ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சோ நல்லா கரைச்சி விட்டுருங்க. வெந்து தான் இருக்கும், நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கம்பஞ்சோறு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இந்த 300 கிராம் கம்புக்கு எனக்கு 12-15 டம்ளர் வரைக்கும் எனக்கு கம்பஞ்சோறு கிடைக்கும். தாராளமாக வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா தாராளமாக இது போதுமானதாக இருக்கும். நான் அப்பப்போ வேணுங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக மீன்ஸ் நாளைக்கு வேணும்னா நான் இன்றைக்கி செஞ்சுக்குவேன், அந்த மாதிரி தான் செய்வேன். ஒரு 2-3 நாளுக்கு வந்து ஊற வச்சு நான் இது பண்ணுறதில்ல. இப்போ நாளைக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி மதியம் நான் செஞ்சு வச்சுருவேன், நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன். பாருங்கள் இது நல்லா கலந்துட்டேன். இப்போ தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுட்டு இதுக்கு என்னென்ன சைட் டிஷ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபேவரட்டான மாங்காய், மிளகாத்தூள் உப்பு போட்ட மாங்காய், மோர் மிளகா, அப்பளம் குடல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடையில் நம்ம ஊரில் வந்து தள்ளுவண்டி கடையில் கம்பஞ்சோறு என்ன மாதிரி சைட் டிஷ் வச்சு கிடைக்குமோ அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது, ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ரெசிபியும் கூட. நான் இன்றைக்கி சிறு கம்பில் தான், அதாவது காட்டுக்கம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பில் தான் நான் வந்து கம்பஞ்சோறு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் கம்பு தான் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம், சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சிறுங்கம்பு வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. ஹைப்ரிட் கம்பை விட இந்த சிறுங்கம்பு தான் வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கம்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி நம்ம உடம்பில் வந்து பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அறுசுவை பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அறுசுவை பழகுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.